ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணிடுவோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த வாழைப்பூவை, முன்னாடி ஒரு நரம்பு இருக்கும், இந்த நரம்பை மட்டும் பிச்சுட்டு கீழே ஒரு இதழ் மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில், அந்த இதழையும் பிச்சுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒவ்வொருவையும் க்ளீன் பண்ணணும். எல்லா பூவையும் இந்த மாதிரி பிச்சுட்டு க்ளீன் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், அதை க்ளீன் பண்ண வராது, அதை அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறலாம், கசக்காது. வாழைப்பூ வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு ஊற வச்சுருக்கேன், இதை 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். பட்டாணி பருப்புன்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம்னா கிடைக்கும், இதை அரைச்சிக்கிறலாம். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் குற குறன்னு 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ஒரு வாழைப்பூக்கானது பார்த்துட்ருக்கோம். 300 கிராம் வந்து நான் பருப்பு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் பருப்பை ஊற வச்சிங்கன்னா போதும். இஞ்சி பச்சை மிளகாய் அதில் சேர்த்துடலாம், பொடிசாக கட் பண்ணது. கருவேப்பிள்ளை, சோம்பு 1 ஸ்பூன். தண்ணியே இருக்கக்கூடாது பருப்பு அரைக்கும்போது. இந்த மாதிரி வாழைப்பூவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வைக்கலை, வேக வைக்கக்கூடாது. நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம ஏன் தண்ணியில் போட்டிருக்கோன்னா கருத்துரும் வாழைப்பூ, வந்து கட் பண்ணதுமே கருக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம தண்ணியில் சேர்த்துருக்கோம். நல்லா பிழிஞ்சிட்டு செய்யுங்க. இப்போ பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துடலாம். 5 ஸ்பூன் சேர்த்துடலாம் பச்சரிசி மாவு, கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப குடிக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வடைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க ஆரம்பத்துலேயே, அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். தண்ணியை நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் அந்த பருப்பை அரைக்கும் போது அப்படியே ஊற்றிடாதீங்க. கையில் எடுத்து பருப்பை போட்டாரிங்க, குற குறன்னு தான் இருக்கணும் தண்ணி இல்லாமல். இந்த மாவு தான் நம்மளுக்கு வடைக்கு பக்குவம் கொடுக்கறது. அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா வடை உங்களுக்கு நல்லா வந்துடும். எல்லா மாவையும் பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், வடை வந்து கிறிஸ்பியாகவும் வராது நம்மளுக்கு. பாருங்கள், இந்த வாழைப்பூவை நீங்கள் முத நாளே கூட க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ அதை ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம், ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வடை போடல ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சுருவோம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டிங்கன்னா போட்டதும் மேலே வந்துடும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து காயணும். அந்த பீஸ் மேலே வந்துருச்சு, நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அப்படி தட்டி போடுங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் அடுப்பு ஃபுல்லாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே பொரிச்சு எடுக்கும்போது அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய டிஷ் வந்து கருத்து போயிடப்புறம் உள்ளே வந்து வேகாமே இருக்கும். நம்ம கையில் எண்ணெய் தடவலை, தண்ணியும் தடவலை பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வருது. இந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுமே கரண்டியும் போடாதீங்க, வேகட்டது இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ லேசாக எடுத்துக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி லைட்டை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், திருப்பி விட்டுருங்க. லேசாக அப்பக்கப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா போதும். வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமே கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். கசப்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப சுவையாக வரும்.
எல்லா வடையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. எண்ணெயே குடிக்காது. நீங்கள் வேக வச்சு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். நீங்கள் எவ்வளோ தான் தண்ணியை பிழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்திங்கனாலும் எண்ணெய் குடிக்கும். அப்போ அதுக்காக மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும், வடையோட டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள் ரொம்பவே அழகாக நம்மளுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த எண்ணெய் வந்து சலசலன்னு கொதிக்கிறது வந்து நம்மளுக்கு அடங்கணும். பொறுமையாக மட்டும் அடுப்பை பொறிச்சு எடுக்கல, நம்ம மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா வரும். ஆரம்பத்தில் அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவாக தான் இருக்கும், கிறிஸ்பினஸ் வராது. பாருங்கள் நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இந்த வடை எல்லாமே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ வடை, சுவையான வாழைப்பூ வடை, கசப்பே இல்லாத ஒரு வாழைப்பூ வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கிறேன்.